தமிழனுக்கு என்ன செய்தார் மோடி? எந்த ஆட்சி காலத்திலும் தமிழகம் பெற்றிடாத ஒன்றாக வரலாற்றின் முதல் முறையாக தமிழக திட்டங்களுக்காக 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கினாரே பிரதமர் திரு நரேந்திர மோடி. இது தமிழர்களுக்கு நல்லது இல்லையா? வாழ்நாளில் வங்கி வாசலையே மிதித்திடாத 900 லட்சம் ஏழை தமிழர்களுக்கு ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்குகள் தொடங்கி கொடுத்தாரே திரு நரேந்திர மோடி. இது தமிழர்களுக்கு நல்லது இல்லையா? கொரோனா காலகட்டத்தில் ஜன்தன் வங்கி கணக்கு வைத்துள்ள பெண்களுக்கு மாதம் 500 வீதம் 3 மாதங்கள் 1500 ரூபாய் வழங்கினாரே திரு நரேந்திர மோடி. இது தமிழர்களுக்கு நல்லது இல்லையா? முத்ரா வங்கி திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் 2 கோடியே 16 லட்சம் பேருக்கு 62,000 கோடி ரூபாய் கடன் வழங்கியுள்ளாரே திரு நரேந்திர மோடி. இது தமிழர்களுக்கு நல்லது இல்லையா? 72 லட்சத்திற்கும் அதிகமான ஏழை தமிழ் குடும்பங்களுக்கு இலவச கழிப்பறைகள் கட்டி கொடுத்துள்ளாரே திரு நரேந்திர மோடி. இது தமிழர்களுக்கு நல்லது இல்லையா? பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இந்தியாவிலேயே அதிகபட்சமாக தமிழகத்தில் 32 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகளுக்கு 7,000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி உதவி வழங்கியுள்ளாரே பிரதமர் திரு நரேந்திர மோடி. இது தமிழக விவசாயிகளுக்கு நல்லது இல்லையா? விவசாயிகள் தங்களின் விளைபொருட்களை எந்த மாநிலத்திற்கும் கொண்டு சென்று அதிக விலைக்கு விற்கும் அனுமதியை வழங்கியதோடு ஆன்லைன் சந்தை வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளாரே பிரதமர் திரு நரேந்திர மோடி. இது தமிழக விவசாயிகளுக்கு நல்லது இல்லையா? இந்தியாவிலேயே அதிகபட்சமாக தமிழகத்தில் 2 கோடிக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு மருத்துவ காப்பீட்டு வசதி வழங்கியதன் மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை விரும்பும் ஆஸ்பத்திரியில் மருத்துவம் பார்த்துக் கொள்ளும் வசதியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளாரே பிரதமர் திரு நரேந்திர மோடி. இது தமிழர்களுக்கு நல்லது இல்லையா? மிக குறுகிய காலத்தில் ராமநாதபுரம், விருதுநகர், திண்டுக்கல், நாமக்கல், திருப்பூர், நீலகிரி, திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம், அரியலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய 11 இடங்களுக்கு புதிதாக மருத்துவ கல்லூரிகளுக்கு அனுமதி அளித்துள்ளாரே பிரதமர் திரு நரேந்திர மோடி. இது தமிழர்களுக்கு நல்லது இல்லையா? மதுரை அருகே தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைத்து வருகிறாரே பிரதமர் திரு நரேந்திர மோடி. இது தமிழர்களுக்கு நல்லது இல்லையா? 50 லட்சத்திற்கும் அதிகமான ஏழை தமிழ் தாய்மார்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்கியுள்ளாரே பிரதமர் திரு நரேந்திர மோடி. இது தமிழர்களுக்கு நல்லது இல்லையா? அவர்களுக்கு கொரோனா காலகட்டத்தில் 3 மாதங்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர்கள் வழங்கியுள்ளாரே பிரதமர் திரு நரேந்திர மோடி. இது தமிழர்களுக்கு நல்லது இல்லையா? தமிழகத்திற்கு 12 ஸ்மார்ட் சிட்டிகளை வழங்கியுள்ளாரே பிரதமர் திரு நரேந்திர மோடி. இது தமிழர்களுக்கு நல்லது இல்லையா? அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 535,585 குடும்பங்களுக்கு வீடுகள் வழங்கியுள்ளாரே பிரதமர் திரு நரேந்திர மோடி. இது தமிழர்களுக்கு நல்லது இல்லையா? கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது 10 ஆண்டுகளில் 700க்கும் அதிகமான தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே. மோடி ஆட்சியில் 1 மீனவர் கூட இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்படவில்லையே. இது தமிழக மீனவர்களுக்கு நல்லது இல்லையா? இலங்கையில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட 5 தமிழக மீனவர்களை மீட்டு கொண்டு வந்தாரே பிரதமர் திரு நரேந்திர மோடி. இது தமிழக மீனவர்களுக்கு நல்லது இல்லையா? பாரத் கே மகான் கவி கணியன் புங்குன் ரனார் உன்னோனே விஸ்வ கீ பிராச்சீன்தம் பாஷா தமிழ் மே கஹா தா யாதம் உரே யாவரும் கேளீர். ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் பாடலை பாடினாரே திரு நரேந்திர மோடி. இது தமிழுக்கு பெருமை இல்லையா? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திருக்குறளையும் தமிழ் புலவர்களையும் மேற்கோள் காட்டி பேசுகிறாரே பிரதமர் திரு நரேந்திர மோடி. இது தமிழுக்கு கிடைத்த பெருமை இல்லையா? கேளுங்கள் இந்த கேள்விகளை, கோ பேக் மோடி சொன்னவர்களை பார்த்து புகட்டுங்கள் பாடம் அவர்களுக்கு ஓட்டு சீட்டின் மூலம். வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய்.